யூடியூப்ல காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யூடியூப்ல காப்பிரைட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இன்னொரு ஆள் ரெடி கிரியேட் பண்ண ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணும்போது அது காப்பிரைட்னு சொல்லி வரும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு இமேஜ் பேனர் ரெடி பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு சாங் பாடி ரெடி கிரியேட் பண்ணி எதுவும் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு ஆள் கிரியேட் பண்ண ஒரு விஷயத்த நம்ம நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணும்போது அது காப்பிரைட் ப்ராப்ளம்னு சொல்லி வரும். யூடியூப்பில் வந்து காப்பிரைட் வந்து ஆடியோவுக்கு தனியாக வரும், வீடியோவுக்கும் தனியாக வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கீங்க, அது நீங்கள் ஓனாக ரெடி பண்ண வீடியோவாக இருக்கட்டும், அது உங்களோட வீடியோவாக கூட இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வந்து இன்னொரு ஆள் மியூசிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆடியோ வச்சு நமக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம சிம்பிளாக ரிமூவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி மியூசிக் மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காப்பிரைட் வீடியோவில் அந்த காப்பிரைட் ஐக்கனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோன்னே ரிமூவ் திஸ் சாங்னு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த டைம் ரிமூவ் ஆன உடனே உங்கள் வீடியோவில் வந்து காப்பிரைட் வந்து அதுவும் சேர்ந்து ரிமூவ் ஆகிட்டு உங்கள் இதில் மானிட்டைஸ் வந்து எனேபிள் ஆகிடும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் ஓன் வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இன்னும் இந்த சினிமா படத்தில் உள்ள சாங்காக இருக்கலாம், வாட் எவர் மேபி, அடுத்த சாங் மியூசிக்கில் மட்டும் இன்னொரு ஆள் இது போட்டு காப்பிரைட் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இன்னொன்று வந்து ஃபுல் வீடியோவுமே இப்போ இன்னொரு ஆள் இதாக இருந்துச்சுன்னா அதில் வந்து காப்பிரைட் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி அதே வீடியோவை உங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் வர காப்பிரைட் வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். என்னோடய சேனலில் ஆல்ரெடி ஒரு காப்பிரைட் வந்துருந்துச்சு, இந்த இதான் இந்த காப்பிரைட், இது கேம்டேஷியா, இதை பற்றி நான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து கேம்டேஷியா வந்து என் மேலே ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டிருந்தாங்க. ஏன்னா கேம்டேஷியா வந்து என்னோடய சாஃப்ட்வேர் கிடையாது, அந்த சாஃப்ட்வேர் நான் ஃப்ரீயாக டவுன்லோட் லிங்க் கொடுத்துட்டு போட்டதால் எனக்கு இந்த காப்பிரைட் ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த மாதிரி காப்பிரைட் ப்ராப்ளம் வந்தால் அது கிளைம் பண்ணவங்க யார், அவங்க நேம் வந்து இதில் இருக்கும், டெக்ஸ்மித் கார்பரேஷன் இருக்குது, அது கீழே அவங்களோட மெயில் அட்ரஸும் இருக்கும். இந்த மாதிரி காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா இந்த மெயில் கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்ப வேண்டியிருக்கும். உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்தவொடனே யூடியூப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், இந்த மாதிரி உங்கள் சேனல் நேம் போட்டு அந்த வீடியோவோட யூஆர்எல் அதோட டைட்டிலாம் போட்டு வந்திருக்கும். இதான் எனக்கு வந்து அந்த காப்பிரைட்டோட ப்ராப்ளம் வந்ததுக்கு யூடியூப்லேருந்து வந்த மெயில். கம்போஸ் கொடுத்து நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த மெயில் அட்ரஸ் வந்து gmail.com, அந்த இது வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா கேம்பேஷாலேருந்து அவங்களோட மெயில் அட்ரஸ், அது யூடியூப்பில் நீங்கள் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து இதில் கீழே போட்டிருப்பாங்க. அதுக்கு இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து ரிட்ராக்ட் ரிக்வெஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே மெசேஜ் பாக்ஸில் வந்து ஆல்ரெடி ஒரு சாம்பிள் நான் வச்சுருக்கேன், அதை நீங்கள் அப்படியே காய் பண்ணி உங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த லைன்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ டைட்டில்னு இருக்கா, அந்த டைட்டில் வந்து இதுலேருந்து எடுத்துக்கோங்க. யூடியூப் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்கல்ல, அதுலேருந்து எடுத்துக்கோங்க. வீடியோ யூஆர்எல்லும் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு லிங்க் நீங்கள் அதை கூட ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த லிங்கை வந்து இந்த லெட்டரில் வந்து சேர்த்து விட்டுக்கோங்க. ரிட்ராக்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நியூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து கண்டிப்பாக காப்பிரைட் வந்து ரிமூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட வந்து ரிட்டன் நமக்கு மெயில் வரலாம், வராமலும் போகலாம். அப்படி எதுவும் மெயில் வரல, காப்பிரைட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருக்கும் தெரியுமா, அது கீழே வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பான். ஃபஸ்ட் சொன்னமா இதுதான் எனக்கு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரி டேட் போட்டு டேட் போட்டிருப்பான், August 15, 2017 போட்டிருக்காங்க. அது வரைக்கும் இந்த காப்பிரைட் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் August 16 வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆயிடும். அது வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை அப்படியே வச்சுருங்க. அதுக்கு மேலே நிறையா காப்பிரைட் வீடியோஸ் போட்டு உங்கள் சேனல் டெர்மினேட் பண்ண வச்சிடாதீங்க.
கூகுள் கைட்லைன்ஸ் படி யூசர் ஃப்ரெண்ட்லியாக வீடியோஸ் ஃபுல்லாக போடுங்க. ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் ஆகும், எனக்கு 3 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. கரெக்டாக ஆகஸ்ட் 15 முடிஞ்சு 16 வந்து என்னோடய சேனலில் போய் பார்த்தேன், காப்பிரைட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு காப்பிரைட் வந்து ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி டேட் வந்து 18, ஆனால் எனக்கு 14ஆம் தேதியே காப்பிரைட் வந்து அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஆடியோ விஷயத்தில் காப்பிரைட் இருந்துச்சுன்னா சிம்பிளாக நீங்கள் ரிமூவ் சாங்னு கொடுத்து அந்த காப்பிரைட்டை ரிமூவ் பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போட்டிருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஓனருக்கு வந்து ஒரு மெயில் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த மெயில் பண்ணி வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, காப்பிரைட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு, அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது டேட் முடிஞ்சோடனே அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும். அது வரைக்கும் உங்கள் சேனலில் வந்து மேற்கொண்டு எந்த காப்பிரைட் ப்ராப்ளமும் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி உங்கள் சேனல் வந்து சேஃப் ஜோனில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ யூடியூப்பில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.